ஸோ நம்ம டாப்பர்ஸ் அகாடமியில் சிஓஏ இந்த பேட்ச் நல்லபடியாக முடிய போகுது. அடுத்த பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், இது நம்ம சேனல் ஷட் ஆன் டாப்பர்ஸ். ஸோ ப்ரீவியஸாக கேட்ட சிஓஏ கொஸ்டின் பேப்பர், அதாவது பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச சிஓஏ எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம பார்க்கக்கூடியது டைமிங் மேனேஜ்மெண்ட், அதாவது எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா 2 hours. ஸோ நம்ம 1 mark, 2 mark, 5 mark எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். தென் இதில் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் எக்ஸாம் நல்லபடியாக பண்ண வாழ்த்துக்கள். எல்லாருமே பயப்படாமல் எழுதுங்க. கண்டிப்பாக இதில் பாஸ் பர்சன்டேஜ் ஒவ்வொரு டைமும் அதிகமாக தான் வந்திருக்கு. சரியாக அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் பாஸாக தான் வரும். பயப்படக்கூடாது, ஓகேங்களா? வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? எல்லாருமே இதனால் வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் பாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க அதிகமாக தான் இருக்குது. ஸோ 100 பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னா 90 பேர் பக்கமாக பாஸ் பண்ணிடுவாங்க, அந்த வகையில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அருமையான கோர்ஸ், 6 மாதத்தில் நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸும் கூட, சரியா? சரி, ஓகே. இது ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின் பேப்பர் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக இந்த கொஸ்டின் பேப்பரையும் இதோட ஆன்சரையும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய்ட்டு பார்த்துக்குங்க, ஒன்ஸ் பாருங்கள், ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம், டைமிங் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கலாம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ 1 mark நீங்கள் எடுத்துக்கூடிய டைம் வந்து 20 to 25 minutes, அவ்வளோதான். 20 to 25 minutesில் நீங்கள் முடிச்சே ஆகணும். ஸோ முடிச்சுட்டு அடுத்து போயே ஆகணும், ஓகேங்களா? 1 mark, 2 mark, 5 mark. சார், இந்த ஆர்டரில் தான் எழுதணுமா? ஆர்டர் மாற்றி எழுதக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா எழுதலாம். சார், எனக்கு வந்து 5 mark நல்லா தெரியும். ஓகே, 5 mark ஃபஸ்ட் எழுதி முடிச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 mark போகிறனாலும் ஓகே. இல்லை அதுக்கப்புறம் 1 mark போனாலும் அந்த ஆர்டரில் போய்க்கலாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, ஒரு 5 mark அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 mark அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 mark, திரும்ப ஒரு 2 mark, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பேப்பர் வேலேஷனே பண்ண மாட்டாங்க, சரிங்களா? கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள், எது ஆரம்பிக்கிறீங்களோ அதை முடிச்சுருங்க, அந்த செக்ஷனை முடிச்சுருங்க, ஓகேவா? தெரிஞ்சதை அதிலே அந்த செக்ஷன்லேயே தெரிஞ்சு கொஸ்டின் முன்னாடி எழுதிட்டு தெரியாத கொஞ்சம் கடைசியாக எழுதிட்டு, ஸோ அது நீங்கள் முடிச்சு 5 mark முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 mark போங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ 1 mark நீங்கள் எடுத்துக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இந்த 2 மணி நேரத்தில் 20 to 25 minutes தான் எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ மேட்ச்லாம் வந்து நான் அழகாக எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதி அதுக்கு நேராக, அதாவது கொஸ்டின் நேராக ஆன்சர் எழுதிட்டு இருக்காதிங்க. கொஸ்டின் நீங்கள் எழுத தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒன்றுன்னு போடுங்க, அதுக்குரிய ஆன்சர் எழுதுங்க, முடிஞ்சு போச்சு, சரிங்களா? ஆன்சர் மட்டும் எழுதுங்க, கொஸ்டின் எழுதி அதுக்கு நேராக மேட்சை நம்ம எழுதலாம்னு நினைக்காதீங்க, டைம் தான் வேஸ்ட்டு, ஓகேங்களா? ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் எப்படி எழுதினாலும் 1 mark தான், அதிகமாக தரப்போகிறதில்லை, புரியுதுங்களா? ஸோ அப்படிங்கும் போது எப்படி டைம் ஸ்பெண்ட் சேவ் பண்ணலான்னு பாருங்கள், ஓகேவா? சரி, ஓகே, இதை பாருங்கள், பார்த்துக்குங்க. மொத்தமாக உங்களுக்கு 20 to 25 minutes தான் இதுக்கு 1 mark. சரி, ஓகே, 2 mark வரலாம். 2 mark எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம்? சரி, ஓகே, இப்போ 2 mark பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள். 1 mark நல்லா தெரிஞ்சதுனா 1 mark அட்டன் பண்ணிவிட்டு நான் 2 mark, 5 mark அந்த ஆர்டர்லேயே போயிடுங்க, புரியுதுங்களா? இல்லை நிறைய பேர் 1 mark வந்து கடைசி எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 mark எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும், கடைசி எழுதுறாங்க, நம்மளும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் போய் எழுதக்கூடாது. எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை என்னென்னு தெரியாமல் ஃபாலோ பண்ணக்கூடாது. கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே பாருங்கள், கைக்கு வந்தோடனே பாருங்கள், பார்த்துட்டு நமக்கு எது நல்லா தெரியுதோ அதை ஃபஸ்ட்டு எழுதி விட்டுறணும், புரியுதுங்களா? சரி, ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 mark. 2 marks பொறுத்த வரைக்கும் 15 2 marks எழுதணும். இந்த 15 2 marksில் அதிகபட்சமாக நீங்கள் என்ன 2 marks, எப்படிப்பட்ட 2 marks அட்டன் பண்ணணும்னா, அதாவது தியரி வரதை மோஸ்ட்லி விட்டுருங்க. இல்லை சார், எனக்கு வந்து கரெக்டாக வந்து 15 தெரிஞ்சிருக்கு, ஒரு இது சிலதாக தெரியலனா அது அதை விட்டுட்டு வேறு வழியில், நமக்கு என்ன தெரியுதோ அதை அட்டன் பண்ண முடியும். எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய 2 marks என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிளுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது, சம்திங், ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய குவெஸ்டினாக இருக்கணும். எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப்ஸ் மட்டும் தான் எழுதுவோம். ஸோ அப்போ அதில் நீங்கள் உங்களுக்கு மார்க்கே குறைக்க முடியாது, புரியுதுங்களா? மார்க்கை உங்களுக்கு குறைக்க முடியாது. சார், தமிழ் எழுதலாமா இல்லை இங்கிலீஷ் எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் கலந்து எழுதலாம். கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷில் தான் இருக்கும். இதுதான் பழைய கொஸ்டின் பேப்பர், போன நடந்து முடிஞ்ச எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர் அப்படிங்கிறது ஃபுல்லாக இங்கிலீஷும் எழுதலாம், இல்லை தமிழ் வித் இங்கிலீஷ் ரெண்டும் கலந்த மாதிரியும் மெட்டீரியல் இருக்குது, எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி இதை வந்து தியரி, ரொம்ப தியரி எழுத வேண்டியதை சாய்ஸில் விட்டுருங்க. இந்த ஸ்டெப்ஸ் வரதை முக்கியமாக எடுத்து எழுதுங்க, புரியுதுங்களா? ஸோ 15 இது நீங்கள் இதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம் அப்படின்னா 30 to 35 minutes, 30 to 35 minutes தான், சரிங்களா? ஸோ டைமை பார்த்துக்குங்க. அது ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு சில கொஸ்டின்ஸ் பெருசாக இருக்கும், அதுக்கு வந்து டைம் மாறும், புரியுதுங்களா? ஸோ கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் அப்படின்லாம் ஒதுக்க முடியாது. ஆனால் ஓவராலாக முடிக்கும்போது 30 to 35 minutesல முடிச்சிருக்கணும். 1 mark வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 minutes, ஓகேவா? ஸோ 25 minutesன்னு வச்சுக்கோங்க, இது 35 minutes வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 marks வந்துடுங்க.
ஃபைவ் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்கள், இதில் அஞ்சு ஃபைவ் மார்க் தான் இருக்கும். இது போன தடவை நான் நடந்து முடிச்ச எக்ஸாமு ஆறு ஃபைவ் மார்க் கொடுக்க வேண்டிய இடத்துல அஞ்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஃபைவ் மார்க் கடைசி ஃபைவ் மார்க் இருக்குல்லையா, அதுக்கான மார்க் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. அஞ்சு மார்க் எல்லாருமே கொடுத்துட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ ஓகே, இதில் நீங்கள் எதை அட்டன் பண்ணோன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 minutes, 40 minutes கூட எடுத்துக்கலாம் ஃபைவ் மார்க்கு. ஆனால் டூ மார்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், டூ மார்க்ஸ்க்கு 30 to 35 தான், அதை அதுக்கு மேலே போகக்கூடாது. அடுத்து வந்துருக்கு ஃபைவ் மார்க்ஸ் வந்துருங்க, ஃபைவ் மார்க்ஸில் வந்து 40 minutes வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், 30 to 40 வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். இதுலேயும் நீங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எதை எந்த மாதிரி கொஸ்டின் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் உள்ள கொஸ்டின்ஸாக. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட் த ஸ்டெப்ஸ் டு ஆட் ஹெடர் அண்ட் ஃபுட்டர் இன் எ வேர்ட் டாக்குமெண்ட் இன் எம்எஸ் வேர்ட். ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸை ரைட் பண்ணால் மட்டும் போதும், கண்டிப்பாக ஃபுல் மார்க். அதாவது பார்த்தீங்கன்னா மார்க் குறைக்கிறதுக்கான வழி எங்கேயுமே இல்லை, ஏன்னா ஸ்டெப்ஸ் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே அப்படியே எழுதிடுவீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா தியரி கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் சம்ஸ் வரும் இல்லையா, அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள், மார்க் குறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் தான். சார் எத்தனை பேஜ் சார் எழுதணும் அப்படின்னீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன ஆன்சரோ அதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். இங்கே வந்து இதை சிஓஏ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வளவள நிறைய எழுதுனா மார்க் போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. வாட் இஸ் வாட், அது என்னவோ அதுக்கான ஆன்சர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கிடைக்கும். நிறைய பேர் வந்து பேஜ் அதிகமாக எழுதுறாங்க சார், அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு கூடாது. ஆன்சர் எவ்வளோ வருதோ அவ்வளோ மட்டும் எழுதுங்க. இந்த ரைட் த ஸ்டெப்ஸ் டு ஆட் ஹெட் அண்ட் ஃபுட்டர், ஸ்டெப்ஸ் எழுதுனா ஆன்சர் இவ்வளோ தான் வருதுன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தான் வருது. அதுக்கு மேலே எப்படி எழுதுவீங்க, முடியாது இல்லையா? அதுக்கு மேலே நீங்கள் எழுதினாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதுக்கு என்ன ஆன்சர் இருக்கோ அது இருந்தால் தான் மார்க்கு, புரியுதுங்களா? கதை எழுதுனா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படி எழுதுவீங்க, முடியாது இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறேன், நீங்கள் அதை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா நேரமும் குறையும், மார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகே, கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், பயப்படாதீங்க ஓகேங்களா. இதை சிஓஏ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைமும் நம்மளுடைய பாஸ் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகி வெளியே வராங்க. அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி பாஸ் பண்ணிடுறாங்க, பயப்படாமல் எழுதுங்க சரியா. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகேவா, இதோட லிங்க் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணுறேன், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க சரிங்களா. எல்லோரும் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஸோ நம்மளுடைய கிளாஸில் அடுத்த பேட்ச் வந்து ஆரம்பிக்குது சிஓஏக்கு. ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நம்மளுடைய கிளாஸ் பற்றி சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், நன்றி.